பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டக்டர் சரியாக கனெக்ட் ஆகாதனால தான் நடக்குது. அதுலேயும் முக்கியமானது இந்த வயர் ஜாயிண்ட்டு. நம்ம வீட்லேயும் வயரிங்கில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த வயர் ஜாயிண்ட் தான். அப்படிப்பட்ட இந்த வயர் ஜாயிண்ட்டு சரியாக பண்ணலை அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத சில விபரீதங்கள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் பெர்ஃபெக்டான வயர் ஜாயிண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யாருக்கும் தெரியாத பெர்ஃபெக்டான வயர் ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெரும்பாலான வயர் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல் ஷேப்பில் வச்சு முறுக்கி விட்டுருவாங்க. இது பெர்ஃபெக்டான ஜாயிண்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதிலேயும் லூஸ் கான்டாக்ட் அதிகமாகவே இருக்கும். லேஸாக பிடிச்சி இழுத்தாலுமே போதும், பிடிச்சிக்கிட்டு வந்துடும். இந்த ஜாயிண்ட் போடவே கூடாதுன்னு இல்லை, இந்த மாதிரி வயர் ஜாயிண்ட்டு ஆர்ம்ஸ் கம்மியாக இருக்கிற லைட்டு, சின்ன சின்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரி இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வயர் ஜாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு வயரை இதை மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கம் முடிக்க விட்டுலாம். இந்த வயர் ஜாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா போன வயர் ஜாயிண்ட்டை விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இந்த வயர் ஜாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் கான்டாக்ட் இருக்கும். அதை விட முக்கியமான ப்ராப்ளம் என்ன, நடுவில் இந்த மாதிரி குண்டாக இருக்கும். இந்த மாதிரி குண்டாக இருந்தாலே அதிகமாக ஹீட் ஆகும். வயர் ஜாயிண்டில் ஹீட் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. இந்த வயர் ஜாயிண்ட்லேயே கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தோம்னா அதுவும் பிடிச்சிக்கிட்டு வந்துடும். இதுவும் அவ்வளோ சேஃப் இல்லை. நம்ம அடுத்த ஜாயிண்ட் என்னங்கிற பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா இதை மாதிரி முடிச்சு போடுற மாதிரி ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட் மற்ற ஜாயிண்ட்டை விட ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஆனால் இந்த ஜாயிண்ட் ஒரு வயர் மட்டும்தான் ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு வயரை ஒரே மாதிரி ஜாயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இந்த முடிச்சு காப்பர் வயரில் போட கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் இதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். மற்ற ஜாயிண்ட்டை விட இந்த ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா வயர் அதிகமாக வேஸ்ட் ஆகும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த ஜாயிண்ட்டில். ஓகே, நெக்ஸ்ட் பெஸ்ட்டான ரெண்டு ஜாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த ஜாயிண்ட்டில் ஒவ்வொரு வயரையும் இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்து விட்டுக்கோங்க. வி ஷேப்பில் எடுத்து ரெண்டே இந்த மாதிரி கிராஸை வச்சு ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி முடிக்கி விட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா மற்ற ஜாயிண்ட்டை விட ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜாயிண்ட் பார்த்திங்கன்னா கிணறு போரில் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டருக்கு இந்த மாதிரி ஜாயிண்ட் தான் போடுவாங்க. அது ரொம்ப ஆழத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஜாயிண்ட் தான் அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜாயிண்ட்டில் ரெண்டு பக்கம் வயர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி முறுக்கி விட்டதுக்கப்புறமா முக்கியமான ஒரு வேலை ஒன்று பாக்கி இருக்குது. இதில் நம்ம கட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு பக்கம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முறுக்கி விட்டுக்கிறணும். இந்த ஜாயிண்ட்டோட ஃபுல் பவருமே கட்டரை வச்சு முறுக்கிறதுல தான் இருக்குது. அதனால் நல்லா கட்டரை வச்சு முறுக்கி விட்டுக்கிறணும். இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற ஜாயிண்ட்டை விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான லோடு கொடுக்கும்போது இதுவுமே பிச்சுக்கிட்டு வந்துடும். ஓகே, அடுத்த ஜாயிண்ட் தான் முக்கியமான ஜாயிண்ட்டு. இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும், ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயரமே இந்த மாதிரி வி ஷேப்பில் நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டு நம்ம முன்னாடி பண்ணோம்ல அதே ஜாயிண்ட்டு மாதிரி தான். ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம மாடினேஷன் பண்ணியிருப்போம். இதையும் அதே மாதிரி வி ஷேப்பில் உள்ள வச்சு எக்ஸ்எக்ஸாக வச்சுக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி மேலே இருக்கிற அந்த வி ஷேப்பில் இருக்குல்ல, அதை ஒரு தடவை முறுக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கிற ரெண்டு வயரை ஒரு தடவை முறுக்கி விட்டுக்கோங்க. இதை ரெண்டு பக்கம் இப்படி முறுக்கி விட்டுட்டோமா ரெண்டு பக்கம் கொத்தி மாதிரி பிடிச்சிக்கிறோம். இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெளிவாக தெரியும். மேலே ரெண்டுமே கொக்கி மாதிரி பிடிச்சிக்கிடுச்சு, கீழே இருக்க ரெண்டு கொக்கி மாதிரி பிடிச்சிக்கிடுச்சு. இதை நம்ம இப்போ போன ஜாயிண்ட்டில் பண்ண மாதிரி ரெண்டு பக்கம் சைடில் ரெண்டு வயரம் இதே மாதிரி முறுக்கி விட்டுக்கோங்க. ஜாயிண்ட்லேயே ரெண்டு பக்கம் முறுக்கி விட்டதுக்கப்புறமா நடுவில் குண்டாக முடிச்சு ஒன்று இருக்கும். இதை நம்ம கட்டரை வச்சு அமைக்க விட்டோம்னா ரெண்டு பக்கமே அது ஒதுக்கிறோம். இந்த ஜாயிண்ட்டில் முக்கியமானது கட்டரை வச்சு டைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த முடிச்சு மாதிரி இருக்கிறத ரெண்டு பக்கமும் அமைக்க விட்டோம்னா போதும். இப்படி நடுவில் சுற்றி சுற்றி இதை மாதிரி அமைக்க விட்டோம்னா அது சைடில் அப்படியே ஒதுக்கிறோம். அப்புறமா நம்ம போன ஜாயிண்ட்டில் பண்ண மாதிரி இதை டைட்டாக ரெண்டு பக்கமும் சுற்றி சுற்றி இதை மாதிரி அமைக்க விட்டுறணும். இந்த ஜாயிண்ட்லேயே முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி மாதிரி போடுறதும் இந்த கட்டரை வச்சு ஃபுல்லாகவே டைட் வைக்கிறதும் தான். கட்டரை வச்சு வயரை நச்சு மட்டும் விடக்கூடாது, நச்சுற மாதிரி அப்படி சுற்றி சுற்றி விடணும். அந்த வயர் ஃபுல்லாகவே ஜாயிண்ட் ஆகும். நம்ம முறுக்கணும்னா அதே முறுக்குனது நல்லா டைட்டாக முறுகிற மாதிரி இருக்கணும். ரெண்டு பக்கமே இதே மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த ஜாயிண்ட்டோட ஸ்ட்ராங்கே இந்த கட்டரை வச்சு முறுக்கிறது தான் இருக்குது. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முறுக்கி விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ முறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஜாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். முறுக்கி விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் எந்த மேடு பலமும் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒன்று போல் இருக்கும். இதை நீங்கள் எவ்வளோ இழுத்து பார்த்தாலுமே வராது. நீங்கள் எவ்வளோ தான் லோடு கொடுத்து இழுத்தாலுமே வயர் வந்தால் வந்து தான் வருமே தவிர உருவி வராது. ஒரு நல்ல ஜாயிண்ட் அப்படின்னா அதில் நம்ம அதிகமான லோடே கொடுத்தாலும் அது இழுக்கும்போது அந்து தான் வரணுமே தவிர உருவி வந்துடக்கூடாது. நம்ம போட்ட ஜாயிண்ட்டில் உருவி வந்துடக்கூடாது, அந்த ஜாயிண்ட்டில் அந்து தான் வரணும். அந்தளவுக்கு ஜாயிண்ட் இருக்கணும். அப்படி இருக்கிற ஜாயிண்ட் தான் பெர்ஃபெக்டான ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ ஜாயிண்ட்டை பற்றி ரெண்டு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் பழைய வயரை ஜாயிண்ட் போடுறதா இருந்தீங்கன்னா அந்த பழைய வயரில் ஃபுல்லாகவே பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதனால் ஜாயிண்ட் போட போகிற வயரை அந்த மாதிரி கத்தியை வச்சு சுரண்டிட்டீங்கன்னா நல்லா பல பலன் இருக்கும். அதுக்கப்புறமா ஜாயிண்ட் போட்டிங்கன்னா அதோட கண்டினியூட்டி நல்லாயிருக்கும்.
அடுத்த டிப்ஸ் என்னென்னா, ரெண்டு வயர் நம்ம இப்படி ஜாயின் போட்டோம்னா ரெண்டுமே ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம இல்லை தனித்தனியாகவே டேப் அடித்தாலும் அதுலேருந்து ஹீட்டு கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம என்ன தான் வயர் ஜாயின் நல்லா போட்டாலுமே அதுலேருந்து ஹீட்டு வரும். அதனால் இதை மாதிரி ஒன் பை ஒன்னாக வச்சு ஜாயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தனியாக இருக்கிற வயரை நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி வச்சுக்கிறலாம். ஆனால் ஒரே கேபிளில் இருக்கும்போது நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி மாற்றிக்கிற முடியாது. அதனால் நம்ம கட் பண்ணும்போதே அதை இந்த மாதிரி ஒன்று போல் இல்லாமல் தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக வச்சு கட் பண்ணிக்கோங்க.